நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். நமது அன்றாட தேவைகளுக்கு நீர் மிகவும் இன்றியமையாதது. ஆறுகள், குளங்கள், ஏரிகள் இவற்றிலிருந்து நாம் நீரை பெறுகிறோம். இவற்றுள் ஆறுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்று தமிழ்நாட்டின் ஆறுகளில் ஒன்றான குடமுருட்டி ஆற்றின் சிறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். குடமுருட்டி ஆறு தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் ஓடும் காவிரியின் கிளையாறு ஆகும். இங்கு யாகசாலையில் இருந்த குடங்களை உருட்டி வடபுறம் காவிரி திரும்பியதால் குடமுருட்டி என்றும் கூறுகின்றனர். தஞ்சையிலிருந்து திருவையாறு வரும்போது வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி என ஐந்து ஆறுகளை உடைய ஊர் திருவையாறு. ஐயாறு என்றால் அழகிய ஆறாகிய காவிரி, அக்கரையில் உள்ள அழகிய ஊர் என்று பொருள். மூலவர் சுயம்புலிங்கமாக ஐயாறப்பர், அம்மன் அறம் வளர்த்த நாயகி. இத்திருத்தலம் காசியுடன் ஒப்பிடப்படுகிறது. சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த தலம் என்றும் கூறுவர். தேவார பாடல்களில் குறிப்பிடப்படும் இந்த ஆற்றின் பழைய பெயர் கடுவாய் ஆகும். திரு ஆலம்பொழில் கோவிலின் தீர்த்தமாகவும் உள்ளது. நதிகள் மிகவும் புனிதமானவை. ஆடி பதினெட்டாம் நாளில் நாம் நதிகளை தெய்வமாக வணங்கி வழிபடுகிறோம். எனவே நதிகளை மாசுபடுத்தாமல் தூய்மையை காப்போம். நதிகள் இல்லாவிட்டால் நாகரிகம் இல்லை. எனவே நதிகளை போற்றி பேணி பாதுகாத்து வளர்ச்சியடைவோம். நதிகளின் சப்தத்தை கேட்பவர் எதற்கும் விரக்தியடைய மாட்டார். நீர் அனைத்து இயற்கையின் உந்து சக்தியாகும். நதிகள் தங்கள் தண்ணீரை குடிப்பதில்லை, மரங்கள் தங்கள் பழங்களை உண்பதில்லை. எனவே பிறருக்காக வாழுங்கள். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு.